அவங்க சொன்ன மூணு மாவட்டத்திலையும் இந்த படம் திரையிடப்படும். எதற்கும் துணிந்தவன் எதற்கும் துணிவார்கள், சூர்யா ரசிகர்கள் துணிவார்கள். அவருக்கு ஆதரவாக கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் திரளுவோம். அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. ஒன்றும் காஷ்மீர் இல்லை, விழுப்புரம் திண்டிவனம் நீங்க சொல்ல அந்த மூணு மாவட்டம் வந்து தனியா காஷ்மீரா? தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு, திமுக ஆட்சி கட்டுப்பட்டது தானே. அங்க இருக்கிற மாவட்டத்திலையும் திமுக ஆட்சி வரும்னு சொல்லி வாக்களிச்சு தானே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, இல்லை உள்ளாட்சியிலும் செல்வாக்கு இல்லை, இல்லை ஃபீல்டு இன்னைக்கு மாறி போச்சுங்க ராம்தாஸ். இன்றைய நிலவர வேறு. வன்னி இளைஞர்களே மாணவர்களே சூர்யாவுக்கு ரசிகராக இருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்புறம் நாங்கள் சந்திப்போம்னு சொன்னால் இப்போ எப்படி எங்கள் ராமதாஸ் ஐயாவை சந்திக்கிறேன்னு சொன்னீங்க? சந்திக்க முடியாதா? என்ன பெரிய முப்படை தளபதி அவர் ராமதாஸ், சந்திக்க முடியாதா? பழைய மிரட்டல் உருட்டெல்லாம் நடக்காது. உனக்கு அந்த படத்தில் கருத்து பிடிக்கலன்னு சொன்னால் படத்துக்கு போகாமல் இரு, அதை விட்டு படத்தை கொளுத்துவோம், படத்தை திரையிட மாட்டோம் அப்படின்றது வன்முறையை தூண்டுகின்ற மாதிரி. வணக்கம், இது அரண் சை, நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய் பீம் சர்ச்சையும் அதன் தொடர்ச்சியா பாமக பண்ண அந்த விவகாரம் தொடர்பு நம்ம ஏற்கனவே நிர்வாகம் செஞ்சிருக்கோம், அதை தொடர்ச்சியா கூட இதை வச்சுக்கலாம். சூர்யா நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் படம் மார்ச் 10 வெளியாக இருக்கு. இந்த சூழல்ல ஜெய் பீம் படம் தொடர்பா வன்னியர்களுடைய மனதை சூர்யா புண்படுத்திட்டாரு, வன்னியர் சமூக மக்களை இழிவுபடுத்திட்டாரு. சூர்யா ஒரு பொது மன்னிப்பை கேட்கணும், அப்படி பொது மன்னிப்பு கேட்கலன்னா சூர்யாவுடைய படம் திரையரங்குகள்ல வெளியாகாதுன்னு 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, கடலூர் இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இதை தொடர்ச்சியா பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து கூட அறிக்கை வெளியாகலாம். எப்படி பாக்குறீங்க, நவம்பர்ல ரிலீஸ் ஆன படம், ஆனா அந்த சர்ச்சை இன்னும் தொடர்ந்துட்டு 4-5 ஆயிடுச்சு, இன்னும் இந்த பிரச்சனையை பாமக கையில் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறத, இல்ல சூர்யாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறத எப்படி பார்க்கலாம்? படமே எதற்கும் துணிந்தவன், ஆனால் சூர்யா எதற்கு துணிய மாட்டாரா? படத்தின் பேரே எதற்கும் துணிந்தவன் தானே. ஏற்கனவே அவர் துணிஞ்சுதான் சூர்யா அந்த படம் ஜெய்பீம் நல்லா வெற்றி படமா உலகம் முழுவதும் ஓடிடுச்சு. உள்ளாட்சி தேர்தல் கட்டணி இதானது மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் பாமக இருக்கிற இடம் தெரியாம போச்சு. அவங்க இருப்பை காமிச்சுக்கிறதுக்காக இந்த மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எடுபடாது மக்கள்கிட்ட. நீங்க நினைக்கிற மாதிரி இப்பொழுது கொத்தடிமை எடப்பாடி ஆட்சி நடக்கலை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அனைவருக்கும் சமூக நீதியை கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 3 மாவட்டத்தில் விட மாட்டான், 4 மாவட்டத்தில் விட மாட்டான்றலாம் இங்க நடக்காது. கருத்து சுதந்திரம் உண்டு, எழுத்து சுதந்திரம் உண்டு, பேச்சு சுதந்திரம் உண்டு. அவர் படம் எடுத்திருக்கிறாரு, உனக்கு அந்த படத்துல கருத்து பிடிக்கலன்னு சொன்னா படத்துக்கு போகாம இரு, அதை விட்டு படத்தை கொளுத்துவோம், படத்தை திரையிட மாட்டோம் அப்படின்றது வன்முறையை தூண்டுகின்ற மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி பழைய மாதிரிலாம் இல்லை, செல்வாக்கு குறைஞ்சு கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாடது மாதிரி ஆகிப்போச்சு. நாங்க திமுகவோட கூட்டு சேர மாட்டோம், திமுகவையும் அதிமுகவையும் சமமா தான் பாக்குறோம்னு சொன்னாரு. அப்புறம் தேர்தல் நேரத்துல எங்க பெட்டி கிடைக்குது அங்க போனாரு, அங்கேயும் இங்க போச்சு. இப்ப மத்தியில எப்படியாவது ஜெயிச்சு கொத்தடிமை எடப்பாடியும் ஓபிஎஸ்சி மிரட்டி எம்பி பதவியை வாங்கின ராஜ்யசபை அவங்க மத்தியிலையும் கண்டுக்கிறல. இப்ப நாடாளுமன்றத்துல எப்படியாவது 2-3 சீட்டை வாங்கிட்டு மத்தியில மீண்டும் இணை அமைச்சராகலாம் அமைச்சராகலாம்னு நினைக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு தூவம் போற மாதிரி ஏதாவது மலிவான அரசியல கையில் எடுக்க கூடாது. திரை உலகத்தை அதன் போக்குல விட்டுறணும், திரை உலகத்தை அதன் போக்குல விட்டுறணும். அவன் ரசிகர்கள் கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 3 மாவட்டம் தான் தமிழ்நாடா? சரி, 3 மாவட்டத்துல உங்க நீங்க மட்டும் நினைச்ச நடந்துருமா? சூர்யா ரசிகர்கள் எங்களை போன்ற பெரிய அரசர்கள் கருத்து சுதந்திரத்தை எழுத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடியவர்கள் நாங்க திறனா நீங்க தாங்குவீங்களா? திரையிட்டே திருவோம். அவங்க சொன்ன 3 மாவட்டத்திலையும் இந்த படம் திரையிடப்படும். எதற்கும் துணிந்தவன் எதற்கும் துணிவார்கள், சூர்யா ரசிகர்கள் துணிவார்கள். அவருக்கு ஆதரவாக கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் திரளுவோம். அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, அதனால மலிவான அரசியல் பண்ணக்கூடாது. விளம்பரம் தேர்றதுக்காக நாங்க 3 மாவட்டத்துல விட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தோல்விதான். சூர்யா படத்தை நீங்க செஞ்சு தோல்விதான். ரஜினிகாந்த் இதே மாதிரி நீங்க ஒரு படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு விழுப்புரத்திலே ரஜினி ரசிகர் அடியை போட்டு விட்டான். பாட்டாளி மக்கள் கட்சி அடி அடினு அடியை போட்டு விட்டான், பதிலே அடிச்சாங்க. அதனால சின்ன பசங்க அவங்க எல்லாம் ரசிகர்கள் வர்றவங்க ஆர்வமா வர்றாங்க. நீங்க பழைய மாதிரி பழைய நினைப்பு பேராண்டின்ற மாதிரி பழைய கலைய மாதிரி மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப ராமதாஸ் விட்டுறணும்,
அது போக்கில் விட்டுருணும். திரைப்பட வேறு, அரசியல் வேறு, சமூக நீதி வேறு, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு நாட்டில். ஆர்எஸ்எஸ் காரை வந்து தமிழ்நாட்டில் அமளிக்கடாக நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீட்டு தேர்வுக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு 4 மாதம் கழிச்சு இந்த கவர்னர் அனுப்புறாரு, திரும்ப அனுப்புறதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. 7 நம்முடைய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அநியாயமாக இன்றைக்கு 7 பேர் சிறையில் இருக்கிறார்கள், 30 ஆண்டுகளுக்கு மேலாக. அதற்கு ராம்தாஸ் பொருள் கொடுங்க, உங்களை வரவேற்கிறோம், அதற்கு பொருள் கொடுக்க வேண்டும். மேகதாது அணையை கர்நாடகத்துக்காரன் கட்டியே தீர்வுங்கிட்டு இருக்கிறான். மாலாற்று அணையில பிரச்சனை வருது. முல்லை பெரியார் அணைக்கு நாங்கள் மாற்று அணை கட்டுவோம் சொல்லியிருக்கிறான். தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காவு கொடுக்கிற நிலைமையில இன்றைக்கு இருக்கிறோம். தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இங்கே நாகையில ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போனா போயிட்டு திரும்ப முடியல சொல்றான், காக்கை குருவை போல சுட்டுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு குரல் கொடுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு மலிவான அரசியல், சூர்யாவை எதிர்ப்பதால் தன்னை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டிட்டு கூடாது. அவர் படத்துல ஹீரோவா இருக்காரு, ஆனா நாட்டுல நீங்க ஹீரோவை ஆக்கி விட்டுருவீங்க. கொடுக்க அவர் சூர்யா இருக்கிறத பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஹீரோ ஆக்கி விட்டுருப்போம். அவர் வேலையை பார்த்துட்டு படம் எடுத்து போயிட்டு இருக்காரு. படம் என்பது கருத்தியல், ஒரு கருத்தியலை சொல்றாங்க. அதுல உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த படத்தை புறக்கணிச்சுட்டு போங்க, நாங்க பாய்காட், பாட்டாளி மக்கள் கட்சி படம் பார்க்காதேன்னு சொல்லிட்டு போ. அதை தவிர்த்துட்டு திரையிட முடியாது, வரமாட்டேன், வந்துட்டு என்ன செய்வீங்க, அசிங்கப்பட்டு போயிருவீங்களா? நடக்கும்ல, திரையிடுவோம் திரும்ப சொல்றாங்க. திரையிட்டு தான் தீருவாங்க, படம் ஓடிதான் தீரு. இது ஒண்ணும் காஷ்மீர் இல்ல, விழுப்புரம் திண்டிவனம் நீங்க சொல்ல அந்த 3 மாவட்டம் வந்து தனியா காஷ்மீரா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, திமுக ஆட்சி கட்டுப்பட்டது தானே. அங்க இருக்கிற மாவட்டத்திலையும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லி வாக்களிச்சு தானே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, இல்ல உள்ளாட்சியிலும் செல்வாக்கு இல்லை, இல்ல காலப்போ நீங்க கரைஞ்சு போயிட்டு இருக்கீங்களே. இப்படி இப்படி தவறான கொள்கைகளை, தவறான ஒரு பிரச்சாரங்களை எடுப்பதால் தான் இன்றைக்கு மாபெரும் தோல்வியை இருக்குன்னு தெரியாமல் பாமக போயிட்டு இருக்கு. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல சரியான முறையில வந்தீங்க. அதான் சார், 80களில் இருந்து ஆட்சியில் இருக்காங்க, ஒரு முதிர்ச்சியான கட்சி, தமிழர் வாழ்விலுக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை முன்னெடுத்த ஒரு கட்சி தான் பாமக. தூய தமிழை இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. தூய தமிழ், பசுமை தாயகம், அவர் அருமையான கொள்கைகளை திட்டங்களை கையெடுத்து வந்தார். இன்னைக்கு அந்த திட்டங்களோடு தமிழகத்தில் இருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியாக பாமக வளர்ந்துருக்கும். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. நான் தனிப்பட்ட முழு ராமதாசை மதிக்கிறேன், ஆனா இந்த மலிவான வளமரத்தை தேடாத, இன்னும் வயதாகி போச்சு உங்களுக்கு. அடுத்த தலைமுறை வரணும், அடுத்த தலைமுறை கிட்ட போய் வன்முறை கலாச்சாரத்தை திரேட விட மாட்டோம், நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னலாம் பழைய காலம். இப்ப அதெல்லாம் மீறிடுச்சு, மீறி ஜனநாயக கருத்துக்கள் இன்னைக்கு வெகுஜன மகத்தியில வெளியே வந்துருச்சு. வெகுஜனம் தூக்கிடுவான் மக்கள். ஜனநாயகம் என்ன? மக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் ஜனநாயகம். மக்கள் வந்து இந்த படத்தை வெற்றிகரமா நடத்திட்டா அப்புறமா எங்க போறது? முகத்துல முக்காட போட்டு அலையிறதா? அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டு ஒரு தனி இலக்கணத்தோட வந்தீங்க. நீங்க தான் முத முத தனு படத்தை ஊர்வலத்துல காட்டினீங்க. நம்முடைய ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருக்கக்கூடிய தானு படத்தை ஊர்வலத்துல காட்டின கட்சி பாமக கட்சி. தனித்தமிழ் தனித்தமிழை உருவாக்கின கட்சி தாம பாமக. இடஒதுக்கீடு கொள்கையிலையும் சரியா இருந்தீங்க, சமூக நீதியை காப்பில வலுவா போராடினீங்க. இன்னைக்கு இதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு சூர்யா படத்துல வந்து நிக்கிறேன். இதுக்கு பாமக கட்சி தேவையா? இதுக்கு அவசியமா? இதுக்கு ஒரு கட்சி தேவையா? இது ரசிகர்கள் பார்த்த அஜித் ரசிகர், சூர்யா ரசிகர். அந்த காலத்துல நாங்க பார்க்கும்போது சிவாஜி ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர் மோதுவாங்க. அது அரசியல் சண்டையா கூட வராது, ரசிகர் சண்டையா தான் இருந்துச்சு. அப்ப கூட காங்கிரஸ்ல இருந்தாரு சிவாஜி, எம்ஜிஆர் வந்து திமுக இருந்தாரு. ஆனா அப்ப கூட ரசிகர்களா தான் பார்த்தாங்க, அப்போ அரசியல் சண்டையா வரல. இதுல அரசியல் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரைப்பட போக்கை தனியாக விட வேண்டும். திரைப்படத்துறைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. மக்கள் விரும்புனா படம் ஓட போகுது, இல்லாட்டி படம் ஃபெயிலியர் ஆக போகுது. இதுல போய் நம்ம கருத்து சொல்லி என்ன ஆக போகுது? அதனால தேவையில்லாத கருத்துக்களை, மலிவான விளம்பரங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தேடுவதால் தான் உயர்ந்த நோக்கத்திற்காக வந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதல வளாத்துக்கு போறதுக்கு காரணம் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை கையில் எடுப்பதுதான். அதனால நிச்சயமாக இந்த படம் வெற்றிகரமா ஓடும், யாரும் தடுக்க முடியாது. தடுக்க விடமாட்டார் ஸ்டாலின், எங்களை போல விடமாட்டான். நிச்சயமாக சூர்யாவின் பக்கம் நல்ல படமா இருந்தா நிக்க வேண்டியதானே, நல்ல கருத்துக்கள் தான் நிக்க வேண்டியதானே. இதுல குறுகிய மனப்பான்மையோட நீங்க பாக்குறீங்க, பரந்த மனப்பான்மையோட வாங்க, பரந்த மனப்பான்மையோட சிந்திங்கள் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். இந்த பிரச்சனை தொடர்பா அந்த சமயத்துல அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அந்த திரைப்படம் குறித்து பல்வேறு கருத்துக்களை அவர் கூறிட்டு கடைசியாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நல்லவேளை உங்க படம் ஜெய்பீம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆயிருந்தா நீங்க ஒரு அழுத்தத்தை எதிர்ப்ப எங்களுடைய எதிர்ப்பை நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரியான
ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இது ஓடிடியில ரிலீஸ் ஆனதுனால எல்லாம் வீட்டுக்கும் போயிடுச்சு. அப்போவே கேட்கப்படுச்சு இப்படி வெளிப்படையா ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இந்த திரைப்படம் வரும்பொழுது அந்த இது இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னா இப்ப பிளான் பண்ணி பண்ற மாதிரி தானே இருக்கு. அரசியலில் அவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இருப்பிடத்தை காட்டுவதற்காக இந்த படத்தின் மூலமாக தன் இருப்பிடத்தை காட்டுவதற்காக வன்முறையை தூண்டினால் அது சரியா வராது. தமிழ்நாட்டில் வன்முறைக்கு வன்முறைதான் பதில் சொல்லும், அமைதி காக்க மாட்டான். நீ நினைக்கிற காலம் மாறி போச்சு. வன்னியர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, தம்பிகள் இருக்காங்கல்ல, சூர்யா ரசிகர்கள் வன்னியர்கள் இல்லையா? விழுப்புரம் மாவட்டத்தில் சூர்யா ரசிகர்கள் இல்லையா? திண்டிவனத்தில் சூர்யா ரசிகர்கள் இல்லையா? அவரு திட்டமிட்டு சூர்யா அவர்கள் அந்த வன்னிய சமூகத்துக்கு எதிராக நடந்து கொண்டால் எங்களை போன்ற ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திட்டமிட்டு அந்த சமூக மக்களுக்கு எதிராக அவர் படப்பிடித்தால் அனுமதிக்க மாட்டோம். அது கதை, கற்பனை கதை, புனைக்கதை. அதையே வந்து உங்களோட இணைச்சு பாக்குறீங்க. அதனால இளைஞர்கள்லாம் மாணவர்கள் இன்னைக்கு படிச்சு அதை பாக்குறாங்க, தெளிவா இருக்காங்க. அதனால இவரு யாரோ ரெண்டு கைக்கூலிகளை கட்டாளங்களை கையில வச்சுக்கிட்டு பழைய மாதிரி நினைச்சாருன்னு சொன்னா இவர் 100 பேரை திரட்டினா 100,000 பேர் படத்துக்கு முன்னாடி சூர்யாவுக்கு ஆரவா நிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அது முதல் கள நிலவரத்தை அவர் தெரிஞ்சுக்கிறேன்னு ஃபீல்டு நிலவரத்தை தெரியாம பேசக்கூடாது. ஃபீல்டு இன்னைக்கு மாறி போச்சுங்க ராம்தாஸ். இன்றைய நிலவரம் வேறு. வன்னி இளைஞர்களே மாணவர்களே சூர்யாவுக்கு ரசிகரா இருக்கிறாங்க, இல்லைன்னு மறக்க முடியுமா? அவங்களும் அவங்களுக்கு எதிராக நிற்பாங்க. அதனால இந்த சொதப்பல் வாதங்களை வன்முறையை தூண்டுகின்ற பேச்சுக்களை உங்க வயதுக்கு மீறி பேசாதீங்க. அப்புறம் நாங்க சந்திப்போம் சொன்னா இப்ப எப்படி எங்க ராமதாஸ் ஐயாவை சந்திக்கிறேன்னு சொன்னா சந்திக்க முடியாதா? என்ன பெரிய முப்படை தளபதியா அவர் ராமதாஸ் சந்திக்க முடியாதா? பழைய மிரட்டல் உருட்டெல்லாம் நடக்காது. அதான் பழைய காலம் மலையேறி போச்சு. அதனால உங்களுடைய உயர்வான அரசியல் பண்ணீங்க, அந்த அரசியலை பண்ணுங்க. திரும்ப இளைஞர்கள் வருவாங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க. அதை தவிர்த்து விட்டு சினிமாக்குள் பூந்து அதை நிறுத்துவோம், அந்த படத்துக்கு பாட்டுவோம், அதை ஏறிப்போம், நாங்க சந்திப்போம், போட்டியில தான் ஓடிச்சு இப்ப தேட்டருக்கு வந்தா நாங்க விடுவோம்னா, நீங்கள் வன்முறையை தூண்டினால் அந்த வன்முறையை சந்திப்பதற்கு இளைஞர் படை தயார். நீங்க தோல்வியை சந்திக்கிற உறுதி. அதனால உங்க போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சினிமால தமிழ் சினிமா அந்த பயணத்துல முதல்ல கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளா பிராமணர்களை கடுமையா இழிவுபடுத்தினாங்க. பிராமணர்களை வந்து ஒரு வில்லனைஸ் பண்ணி காட்சிகள் இல்ல அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி காட்சிகள் வைக்கப்பட்டது. இப்ப வன்னியர் சமூக மக்கள் அந்த மாதிரி இழிவுபடுத்துறாங்க. அதனால இதை ஒட்டுமொத்தமா கிள்ளி எறியணும். முன்னாடி பிராமணர்கள், இப்ப வன்னியர்கள், இவங்க ஏதோ கெட்டவங்கள் மாதிரி ஒரு பொது சமூகத்துல தமிழ் சினிமா விதைச்சிட்டே இருக்கு. இதை களையெடுக்க இப்போ பாமக முன்னெடுக்கிற இந்த பிரச்சாரத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் அணித்திரலன்னு சொல்லிட்டு பாஜக ரெப்ரஸன்டேட்டிவா சமூக வலைதளங்கள்ல காமிச்சுக்கிற நபர்கள் இல்ல வலதுசாரி பின்புலம் கொண்ட நபர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. இப்ப பாஜக முன்னெடுக்கிற இந்த சூர்யாவுக்கு எதிரான பிரச்சாரத்துல நாமளும் இணைஞ்சுக்கிறோம். முன்னாடி பிராமின்ஸை இழிவுபடுத்துனாங்க, இப்ப வன்னியர்களை இழிவுபடுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை சமூகங்களை இழிவுபடுத்துறாங்க தொடர்ச்சியா. சோ நம்ம பேக்கப் கொடுப்போம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம பேக்கப் கொடுத்து இந்த ஃபைட்ல முன்னாடி நிப்போம்னு ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதற்கு பின்னாடி ரைட் விங் நபர்கள் சப்போர்ட் பண்றத, இதுக்கு பின்னாடி வலதுசாரியாக இருக்கக்கூடியவர் யாரு? பார்ப்பனர்கள் தான். பார்ப்பன சக்திகள், இந்த பணியா சக்திகள், இங்க இருக்கக்கூடிய RSS சங்கிகள் தான் அவர்களுக்கு தொடர்ந்து தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கு தளம் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ராஜாஜி காலத்திலிருந்து அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. எதவாவது ஒரு தளம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இது பெரியார் போட்ட விதைய ஆலமரம் மாதிரி வளர்ந்துருச்சு. அண்ணா வளர்த்துட்டார். இங்கே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய இமயமாக எவரெஸ்ட் சிகரமாக திராவிட இயக்கத்தின் ஆட்சியை இந்தியாவே உற்று நோக்குகின்ற அடிப்படையில நடத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவே சரித்திரம், இந்தியாவின் சரித்திரம், ஒன்றியத்தின் சரித்திரம் கீழடியில் தான் எழுதப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நமக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாங்கல பார்க்கணும். அவங்க நினைச்ச மாதிரி சிந்து சம்பள் நாகத்திலிருந்து வரல, நாங்க இங்கே இருந்தவங்க தான், மோஞ்சார அறப்போல நாங்க இங்கதான் இருந்தோம் அப்படிலாம் கதையை விட்டு பார்த்தாங்க. நம்ம அறிவியல் பூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக, தொல்பொருள் ஆராய்ச்சி பூர்வமாக நிர்வகித்திருக்கிறோம். உலகத்திற்கே சிறந்த நாகரிகத்தை கற்றவர்கள் நாங்கள், நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள், பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு அகிலத்துக்கு கீழடி அகழ்வாயில் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்ப்பனருக்கு தாங்கல, இந்த பிராமணியத்துக்கு தாங்கலை. பிராமணியத்துடைய முகமுடியை இன்றைக்கு கிழித்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆட்சிக்கு அவப்பெயர்படுத்தணும். அது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? அவங்க சொல்ற மாதிரி படம் எடுத்தோம்னா, நம்முடைய பாரதி ராஜா என் உறவினர் தான், அவரே படம் எடுத்திருக்காரு. அந்த சமூகமே சுய பரிசோதனை பண்றாருல,
அது சமூகம் ஏத்துக்கிடுச்சுல. இப்படி உங்க சொன்ன பார்த்தா எந்த எந்த படம் எடுக்க முடியாது. அரகா எல்லாத்துக்குமே உங்க வர்ணம் பூசி வச்சிருக்கேன் பாப்பான், வகுப்பு சனாதன பார்ப்பன கூட்டம் எல்லாத்துக்குமே சாதிய வர்ணத்தை பூசி வச்சிருக்கேன். அப்ப எந்த எந்த படமும் எடுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் அதை வந்து கதை போக்கா தான் பார்க்கணுமே தவிர இழிவுபடுத்துறாங்க. நீ இழிவுக்குரியவன் தான் பிராமணன், பிராமணனால இழிவுக்குரியவன் தான் பாப்பா, இழிவுக்குரியவன் தான், அதுல மாற்றம் இல்ல. ஒன்னு இழிவுபடுத்துறான். இப்ப நீ வன்னியரை துணை கெடுக்கிற, இதுல வன்னியர் எங்க இழிவுபடுத்திருக்காங்க? இதுல எங்க இழிவு இருக்கு? இழிவுபடுத்தப்பட்டிருந்தால் முதலில் எதிர்க்கக்கூடியவன் பசுமொன் பாண்டியன் தான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா இல்ல, கதை போக்குல பாக்கணும். தேவர் சமூகத்தை ஒரு சிரிப்பா காட்டுவாங்க, வில்லனா காட்டுவாங்க, மீசி வச்சு தேவர் பூரா வில்லனா அப்ப அப்படி பாக்குறதா? அதனால எல்லா பேருக்குமே சாதி வர்ணத்தை பூசி வச்சிருக்க. படம் என்பது ஒரு கதை அம்சமா தான் பார்க்கணுமே தவிர, இங்கே இழிவுபடுத்தப்பட்டதாக சொல்லி துணை கலைத்து இங்கே அமைதியாக நடந்து கொண்டிருக்கூடிய திராவிட மன ஆட்சிக்கு குந்தக விளைவிக்கலாம் என்று யார் கருதினாலும் அதை முறியடிப்போம் என்பதுதான் என்னுடைய சவால், அறைகூவல். பாமக தரப்புல நியாயமே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? பாமக வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது நடந்த கதை அப்படின்றதுனா நீங்க சொல்றீங்க, சந்துருவோட பேரு சந்துருன்னு இருக்கு, அவை இந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்க திட்டமிட்டு ஒரு அந்த அக்னி கலசத்தை வைக்கிறது, எஸ்ஐயோட பேரு அந்தோணி சாமியா இருக்கும்போது அங்க குருமூர்த்தின்ற பேரை வைக்கிறது, அதுதானே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்க வைக்கிற கேள்வின்றது இது ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை, ஒரு கற்பனை கதையா இருந்தா ஓகே நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆனா நீங்க வந்து உண்மை கதை நடந்த கதை நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வரலாற்று திருப்பி மாதிரி தானே இது. அந்த பாயிண்ட்ல என்னன்னா பாமக வேறுபடுது, அதுக்கு உங்களுடைய பதில். கதை என்பது முழுமையா வரலாற்று கதை இல்லது, நடந்த கதையோடு சில புனையம் பண்ணப்பட்டதை எழுத முடியும். முழுமையானது வரலாற்று கதை என்பது வேறு, இது வரலாற்று கதை. நடந்த சம்பவத்தின் கரு மட்டும் உண்மை, நடந்த சம்பவத்துடைய கரு மட்டும் தான் உண்மை, மற்றபடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. கதை நாவல் அப்படித்தானே, நாவல் குறுநாவல்லாம் எப்படி எழுதப்படுகிறது? கதையுடைய கதை அம்சம் உண்மையா இருக்கும், அதை வச்சுதான் டெவலப் பண்ணுவாங்க. அதனால இதுல வந்து தங்களை வந்து இழிவுபடுத்திட்டாங்கன்றது சொதப்பல் வாதம். அப்புறம் 5 கோடி ரூபாய் எதுக்கு கேட்கறீங்க? 5 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா பாமகவுக்கு வன்னியர்கள் இழிவுபடுத்தின போதுமா? 5 கோடி தான் மதிப்பா? வன்னியர்கள் இழிவுபடுத்தினதுக்கு சமமா போயிருமா? சரியா போயிருமா? ஒண்ணு கேட்டால் எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தி மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு வழக்கறிஞர் பாலு விட்டு 5 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறீங்க? அப்போ பவுஸ் வாங்குறதானே, மிரட்டலா? இந்த நாட்டில் நாங்கள் மிரட்டி பார்ப்போம், நாங்கள் இல்லாட்டின்னா திரைப்படத்தை ஓட விட மாட்டோம். தாதா அரசியல், தாதா அரசியல் தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை, விட மாட்டோம். பால் தாக்கரே மாதிரி இங்கே அரசியல் போல நினைக்கக்கூடாது. தமிழ்நாடு வேற, இங்கே சாதி மதங்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட இயக்கங்கள் இருக்கிறோம், வேறு கொண்டு எழுவோம். இங்க நீங்க தாதா அரசியலோ கட்ட பஞ்சாயத்து அரசியலோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நடத்தினால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது, சினிமாக்காரனாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. திட்டமிட்டு இழிவுபடுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். ஒரு கதை அம்சத்தில் அதன் போக்கில விட வேண்டும். அதை தவிர்த்து விட்டு குற்றம் குறைகளை தேடி தேடி கண்டுபிடித்து தங்களை பெரியாள் ஆக்கணுங்கிறதுக்காகவோ, அல்லது நாங்கள்லாம் இந்த படம் நடத்த ஓட்ட முடியாது தமிழ்நாட்டுக்காகவோ, தங்களை இதன் மூலமாக தங்கள் இருப்பை வெளிக்காட்டிக் கொள்வதற்காகவோ, அல்லது பவுஸ் வாங்குவதற்காகவோ, அல்லது சினிமாக்காரர்களை மிரட்டுவதற்காகவோ நினைத்தால் தமிழகத்தில் பாமக அரசியல் எடுபடாது. ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.